கொள்கிறேன். விநாயகன் 79 மாண்புமிகு உறுப்பினர் பி.ஆர்.ஜே. அருண்குமார் அவர்கள், மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கவுண்டம்பாளையம் தொகுதி, பெரியநாயக்கன் பாளையம், விளாங்குறிச்சி, சேரன்மா நகர், சரவணம்பட்டி ஆகிய இடங்களில் தொழிலாளர்கள் தங்கும் விடுதிகள் கட்டும் கருத்துரு ஏதும் தற்சமயம் அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோர் ஆசியோடு இன்று கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்களால் கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி என் தொகுதிக்கு உட்பட்ட அமைச்சர் கூறிய பகுதிகளில் ஐடி நிறுவனங்கள், அதே போல சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறதனால் வெளியூரிலிருந்து வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வேலை பார்க்கும் இந்த தொழிலாளர்கள் அந்த அதிக வாடகை கொடுத்து தனியார் விடுதி மற்றும் இப்போ வீடுகளில் தங்கி வருகின்றனர், உயிரமும் சிரமப்படுகின்றனர். அதனால் இதை பரிசீலித்து ஒரு தங்கும் விடுதியை ஏற்படுத்தி கொடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் சுற்றுலா தலங்களில் விடுமுறை இல்லங்கள் கட்ட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை இல்லங்களில் தொழிலாளர் நல நிதி செலுத்தும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் தங்கி பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழிலாளர் நல நிதி சட்டம் 1972 பிரிவு 17(2)(f)ன் படி தொழிலாளர் தங்கும் விடுதி டார்மெட்ரி கட்ட வழிவகை செய்யப்படவில்லை என்பதால் கவுண்டம்பாளையம் தொகுதி, பெரியநாயக்கன் பாளையம், விளாங்குறிச்சி, சேரம்மா நகர், சரவணம்பட்டி ஆகிய இடங்களில் தொழிலாளர்கள் தங்கும் விடுதிகள் கட்டி கொடுக்க சாத்திய கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறை சம்பந்தப்பட்ட கேள்வி, மூல கேள்விக்கு சம்பந்தமில்லை என்றால் மாணவ செல்வங்களுடைய நலன் கருதி கேட்கின்றேன். கவுண்டவனம் பகுதியில் இயங்கி வரும் 64ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட அரசு தொழில் பயிற்சி நிறுவனத்தில் அந்த வகுப்புறைகள் எல்லாம் பழுதடைந்துள்ளது. அதே போல அங்கு படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு ஒரு கூட்ட அரங்கு ஒன்று கட்டி கொடுக்க தேவைப்படுகின்றது. மேலும் அந்த பகுதியில் அந்த சுற்றுச்சுவர் எல்லாம் இல்லை, அதனால் இரவு நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் சமூக விரோதிகள் எல்லாம் அங்கே வந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தாங்கள் இதற்கான மேற்கூறிய பணிகளை செய்து கொடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 91 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு இதுபோன்று 1950, 60, 65, 70 ஆண்டுகளில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு பழுதடைந்திருக்கின்ற தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கெல்லாம் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட இப்பொழுது நான் நேற்று குறிப்பிட்டதைப் போல 2877 கோடி மற்ற உபகரணங்கள் தளவாடங்கள் வாங்குவதற்கும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்காக தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் முடிவுற்று இப்பொழுது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதியில் இதுபோன்று பழுதடைந்து இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு பார்வையிட்டு விரைவில் அந்த பணிகள் செய்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூந்தமல்லி தொகுதியில் திருமலிசை சிட்கோ, காக்லூர் சிட்கோ எஸ்டேட் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் 1000கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் நிரம்பி கிடக்கிறன். அங்கு பெண் தொழிலாளர்கள் நிறைய பணிக்கு போகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் இல்லை. தனியாரிலும் வாடகைக்கு செல்வதற்கு வாடகை கட்டணம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் வாடகையில் குடியிருக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் பெண் பணியாளர்களுக்கு ஒரு சிறப்பான நவீன விடுதி கட்டித்தரப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், பொதுவாக ஒரு அரசிடம் தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துதான் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த தொழிலாளர்களும் சாலைக்கு வராமல் கோரிக்கை வைக்காமலே அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை நிச்சயமாக இந்த அரசு பரிசீலிக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழிலாளர் மற்றும் நலன் மானிய கோரிக்கையில் நேற்றைய தினம் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலோடு சிறப்பான அறிவிப்புகளை வெளியிட்டு செய்மிற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து, என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் லோட்டஸ் சாக்லேட் நிறுவனம், கடலூர் சாசன், கடலூர் டாக்ரோஸ், அரியலூர் ராம்கோ போன்ற பெரும் தொழில் முதலாளிகள் நடத்துகிற நிறுவனங்களில் இந்த கொரோனா காலங்களை காரணம் காட்டி அந்த தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுத்த வேண்டிய மாற்று ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தாமல், பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ், இதர சலுகைகளையும் வழங்காமல் அவர்களை அலகழித்து வருகிறார்கள். அதற்காக கேட்டு உண்ணாவிரதம் இருந்தபோது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலோடு தொழிலாளர்துறை அமைச்சர் நான் சொன்ன இந்த நிறுவனங்களுடைய முதலாளிகளையோ நிறுவனத்துறை அழைத்து தொழிலாளர்களையும் அழைத்து மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கண்ணீரோடு காத்திருக்கிற அந்த தொழிலாளர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெல் அடிச்சது நான் என்கிட்ட தான் பேசணும். வினாக்கள் விட பேரவையின் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களின் கோரிக்கை நியாயமானது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என உறுப்பினர் வேண்டுகோள் வைத்துள்ளார். தொழிலாளர்களின் நலன் கருதி உரிய சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனங்களை அழைத்து தொழிலாளர்களின் தேவைகளை அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 80 மாண்புமிகு உறுப்பினர் வி பி கந்தசாமி, மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய ஆலோசனையின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களுக்கு இசேவை மையங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து உங்களுடைய பேராதரவோடு சட்டமன்றத்தில் நாம் பயன்படுத்தி வந்த அந்த கணினிகளையும் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து அறிவித்தோம். அதன் அடிப்படையில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகங்களுக்கும் அந்த இசேவை குறியீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த மாமன்றத்தில் ஒரு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இசேவை மையத்தில் இதுவரையிலும் 1369 பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கிறது. எனவே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த குறியீடுகள் வழங்கப்பட்டுள்ளது என்ற தகவலை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அமர் இருவரும் தலைவர்களுடைய ஆசையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளராக தேர்வு பெற்று எங்களையும் இயக்கத்தையும் காப்பாற்றும் 3ஆம் தலைமுறை தலைவர் கரும்பு தேசத்து இருவரும் எடப்பாடி அவர்களை வணங்கி, எங்களுடைய கொடா அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களையும் வணங்கி, தங்களையும் வணங்கி, இது என்னுடைய தொகுதி கோரிக்கை அல்ல, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை என்பதை நினைத்தில் உங்களுக்கு தெரிவித்து, பொதுமக்கள் தினமும் வந்து செல்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலும் இ சேவை மையம் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களும் துறை அமைச்சர்களும் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு அலுவலகத்திற்கு தேவையான இன்னும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டுமல்ல பிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தேவையான இ சேவை மையம் அமைப்பதற்கு தேவையான மின் ஆளுமை குறியீடுகள் இன்று இதுவரை வழங்கப்படவில்லை. மேலும் தேவையான கவுண்டர், தேவையான உபகரணங்களும், அதை செயல்முறைப்படுத்த தேவையான ஆட்களும், அதேபோல நெட்ஒர்க் வசதியும் தமிழக அரசின் மூலம் செய்து கொடுக்கப்படுமா என்பதையும், எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இரண்டு நோக்கத்துக்காக தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த இசேவை மையங்களை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஒன்று, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களில் இந்த இசேவை மையங்கள் வைக்கின்ற நேரத்தில் அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பணத்தை மட்டும் வசூல் செய்துவிட்டு அதுக்கு அதிகமாக வாங்காமல் அந்த பொதுமக்களுக்கு அந்த சேவையை வழங்க முடியும். ரெண்டாவது, இந்த சேவை வழங்குவதில் ஏதாவது காலதாமதங்கள் ஏற்பட்டால் அந்த காலதாமதங்களை கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மானிட்டர் பண்ண முடியும், அவங்க வந்து அதை கவனிக்க முடியும். இந்த ரெண்டு காரணத்துக்காக கொடுத்தோம். ஆனால் அது கொடுக்கின்ற நேரத்திலேயே நாம் குறிப்பிட்டிருந்தோம், குறியீடுகளை நம்முடைய டிஎன்இஜி மூலமாக இலவசமாகவும் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக நம்முடைய சட்டமன்றத்தில் பயன்படுத்திய டெஸ்க்டாப் கணினியையும் வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தோம். இதர எந்த பொருட்களும் தளவாடங்களும் வழங்குவதாக நாம் குறிப்பிடவில்லை. இந்த வந்து எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அதற்கான உரிய ஆலோசனைகளை வழங்கி அங்கே இருக்கக்கூடிய இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் அவர்களிடம் நீங்கள் தொடர்புகளை நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் நீங்கள் கொண்டு அதன் அடிப்படையில் 77 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அந்த கணினி டெஸ்க்டாப் அவர்கள் பெற்று சென்றிருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு தொடர்ந்து நம்முடைய பேரவை அலுவலகம் வழங்கி கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் பெற்று செல்லலாம். அதே போன்று இந்த கடவுச்சீட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் இந்த குறியீடுகள் பெறுவதற்கு உங்களுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர்களை அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸை நீங்கள் அணுகலாம். உடனடியாக அவர்கள் நீங்கள் இந்த கணினியை வைத்தவுடன் கொண்டு வந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்வார்கள். அந்த ஸ்டாஃப் பற்றி கேட்டீங்க, அது கூட ஒரு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் ஒரு பெருந்தன்மையோடு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்களில் வைக்கக்கூடிய இந்த இசேவை மையங்களில் நடக்கின்ற பண பரிவர்த்தனையில் 80% பணத்தை திரும்ப அந்தந்த உறுப்பினர்களுடைய நீங்கள் யாரை நியமிக்கிறோன்றோ அவங்களோட பேரில் வந்து அக்கௌண்டில் வந்து வந்துடும். அப்போ 100 ரூபாய்க்கான பரிவர்த்தனை நடந்ததுன்னா 80 ரூபாய் அங்கே வந்துடும். அப்படி நம்ம வந்து அரசாணை வெளியிட்டிருக்கோம். ஆனால் அந்த நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலைமை அங்கே ஏற்படாது. அந்த சம்பளத்திலேயே அவர்களுடைய அந்த வருவாயிலே அவருடைய சம்பளத்தை ஈடு செய்ய முடியும். எனவே அதுலேயும் எந்த சிரமமும் இல்லை, நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். அதுபோன்று 235 சேவைகள் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு சில சேவைகளை தான் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களே, மக்களிடத்தில் இத்தனை சேவைகள் இருக்கிறது என்பதையும் உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் ஒரு போர்டு மாதிரி வச்சிங்கன்னா அதிக சேவைகளை அவங்களுக்கு எளிதாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை நான் ஏற்கனவே பலரிடம் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். தயவுசெய்து நீங்கள் அதை கடைபிடித்து சீக்கிரமாக அவற்றை செய்ய வேண்டும். நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கு 1359 பரிவர்த்தனைகள் அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பாருங்கள். பிறவத்தில் நன்றி. கலைவாணர் அரங்கத்தில் தான் ஆல் ஒன் பிசி எல்லாருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வச்சிருந்து இங்கே வரும்போது இந்த கையடக்க கணினி கொடுத்ததுனால அதை என்ன செய்யலான்னே மாண்புமிகு முதல்வர் தான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கும் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதையும் தங்களுடைய மேலான கவனத்துக்கு சொல்லி மாண்புமிகு உறுப்பினர் விபி கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பணம் கட்டி அந்த ரசீதை பெறுவதற்கெல்லாம் மக்கள் எங்கு வேண்டாலும் சென்று விடுவார்கள். சட்டமன்ற உரிமையாளர்கள் இலவசமாக கொடுத்தால்தான் இங்கு மக்கள் வருவார்கள். எனவே தயவு வந்து அமைச்சர் அங்கே செயலாற்றுகின்ற அந்த நபருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஏற்பாடை முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களிலும் கட்டப்பட்டுள்ள இ சேவை மையங்கள் கட்டிடத்தில் எப்பொழுது துவங்கப்படும் என்பதையும் மற்றும் தமிழகத்தில் கூட்டுறவு சங்கம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் போன்ற இடங்களில் இயங்கி வரும் இ சேவை மையங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சேவைகளோடு கீழ்காணும் முக்கிய சேவைகளான இபி பில் கட்டணம் கட்டுதல், ஆதார் கார்டு பிழைத்திருத்தம் செய்தல், மின்சாரத்துறையில் புதிய மின் இணைப்பு பெறுவதற்கு விண்ணப்பித்தல், மின்துறையில் பெயர் மாற்றம் செய்தல், மொபைல் போன் ரீசார்ஜ் செய்தல், பண மணி டிரான்ஸ்ஃபர் செய்தல், ரேஷன் கார்டில் மொபைல் எண் சேர்த்தல் மற்றும் பிழைத்திருத்தம் செய்தல் போன்ற சேவைகளோடு அந்த சேவையும் துரியமாக கிடைத்திட சர்வர் சீரிய முறையில் துரியமாக இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சியினுடைய முக்கியமான ஒரு சில இலக்குகளில் ஒரு ஒளிவு மறைவற்ற ஒரு அரசை ஆன்லைன் சர்வீசஸ் மூலமாக வழங்க வேண்டும், விரைவாக மக்களுக்கு சேவைகள் கிடைக்கின்ற விதத்தில் செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நோக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அதுபோன்று தரவுகளின் அடிப்படையில் அரசு அமைய வேண்டும் என்பது இன்னொரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இவற்றை மையமாக வைத்து நம்முடைய டிஎன்இஜியை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சேவைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டு காலத்தில் தான் நம்ம இவ்வளவு சேவைகளை அதிகரித்திருக்கிறோம். இப்போ வந்து நிச்சயமாக ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸை வந்து நம்ம கொண்டு வருவதற்கான
முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதுக்கு இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் கொஞ்சம் சவாலான பிரச்சனை. நாங்கள் தொடர்ந்து நம்முடைய மாண்பு முதல்வருடைய உதவியோடு செய்து வருகின்றோம். வெகு விரைவில் தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய சேவைகளும் பரிவர்த்தனைகளும் இசேவை மையங்கள் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கம். அதை நிச்சயமாக இந்த அரசு படிப்படியாக வெகு விரைவில் நிறைவேற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் மீண்டும் கூறியது போன்று இப்போ ஸ்டாஃப் வைக்கிய விஷயம் வந்து உங்களுக்கு வேறு எந்த சிரமங்களும் எனக்கு தெரிந்து இல்லை. ஏன்னா அந்த பரிவர்த்தனைகள் நடக்கின்ற நேரத்தில் நம்ம யார்ட்டையும் பணம் ஒன்றும் அதிகம் வாங்கல. அரசுக்கு எதை கட்டணுமோ அதை மட்டும்தான் கட்ட சொல்லும். அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகை அதை அவங்க தானாகவே கட்டிட்டு தானாகவே வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த தொகையில் 80% தானாக அதை நடத்தக்கூடிய ஆளுக்கு வந்துடும். அதை வைத்து அவர்கள் பண்ண முடியும். அல்ல அதில் எந்த சவால்களும் இருப்பது போன்று எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக மகிழ்ச்சியாகத்தான் இது இருக்கிறது, எங்களுக்கு மிக வசதியாக இருக்கிறது என்ற ஒரு ஃபீட்பேக் தான் தந்திருக்காங்க. அதில் அந்த பிரச்சனைகள் வராது. நீங்கள் தயவு செய்து அதை ஏற்றுக்கொண்டு மிக விரைவில் அதை ஏற்படுத்துமாறு அன்போடு கேட்டு அவர்கிட்ட. வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது.